பனிரெண்டாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் அஞ்சில் இருக்க இனிக்கும் இலக்கணம் பார்க்க போறோம் இனிக்கும் இலக்கணத்துடைய தலைப்பு படிமம் படிமம் அப்படின்னா என்னன்னா காட்சி அப்படின்றது பொருள் அதாவது இமேஜ் அப்படின்னு பொருள் உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எந்த போன்ல இருந்தாலும் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபோல்டர் மாதிரி அதான் படிமம் அப்படின்னா காட்சி அப்படின்றது பொருள் அதாவது இமேஜ் அப்படின்னு பொருள் விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி தான் படிமம் விளக்க வந்த ஒரு காட்சியையோனா என்ன இப்ப ஒரு ஓவியர் வந்து ஓவியர் ஓவியம் வரைகிறாரு அவர் வரைஞ்ச ஓவியத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்ல முடியும் அதுலயே வந்து நிறைய விஷயங்களை அவரால் விளக்க முடியும் அதான் விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி படிமம் இப்போ ஒரு கவிஞர் கவிதை எழுதுறாரு அந்த கவிதை மூலமா அந்த கவிஞர் அவருடைய கருத்தை வந்து நம்மள நமக்கு காட்சிப்படுத்தி காட்ட முடியும் சரிங்களா ஏன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்கு அந்த பாடல்கள்ல நிறைய கருத்துக்கள் இருக்கு அந்த கருத்துக்களை நமக்கு சொல்லும் பொழுது அந்த கருத்துக்களுக்கான காட்சி நம்மளுடைய மைண்டில் மனதுல காட்சியா ஓடும் சரிங்களா அதான் விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுற உத்தி தான் படிமம் காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளியிடுவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்தலாம் காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படின்னா என்ன இப்போ நம்ம போன்ல பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ நீங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய மீம்ஸ்ல வந்து கிரியேட் பண்றாங்க சரிங்களா அப்ப அந்த மீமை நீங்க பார்த்த உடனே அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுது அதுல என்ன சொல்ல வராங்க அந்த மீம்ல அப்படிங்கிறது சரிங்களா அந்த மீம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவாய் நகைச்சுவையா இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் சென்டிமெண்டலா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் சரிங்களா அந்த மீன் மூலமா காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளியிடுவதன் மூலம் தெளிவை நமக்கு ஏற்படுத்தலாம் ஓவிய அனுபவத்தை தரலாம் புதிய முறையில தோற்ற கூறுகளை எடுத்து காட்டலாம் கருத்து உள்ள ஒன்றுக்கு ஒப்பீட்டை காட்டி காட்சித்தன்மை தரலாம் இப்ப மீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒப்பீடு மூலமா வந்து காட்சித்தன்மையை தரலாங்க இல்லையா பாடல்கள் மூலமாவே ஒப்பீடு மூலமா தன்மையை வந்து நமக்கு தரலாம் கருத்து தன்மையுள்ள ஒன்றுக்கு ஒப்பீட்டை காட்டி காட்சித்தன்மை தரலாம் கருத்துக்களை வந்து புரியவும் வைக்கலாம் அது மூலமா காட்சிக்கு தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் படிமத்தின் பணிகள் இதை குறிச்சுக்கோங்க காட்சிக்கு தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் எதோடைய பணிகள் அப்படின்னா படிமத்தின் பணிகள் படிமத்தை உருவாக்க எது எது பயன்படுது அப்படின்னா உவமை உருவகம் சொல்லும் முறை இது மூணும் பயன்படுது படிமத்தை உருவாக்க என்னென்ன பயன்படுகிறதுனா உவமை உருவகம் சொல்லும் முறை இந்த பாடலை பாருங்க வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும் இந்த பாடலை இயற்றியவர் தேவதேவன் இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க எருமையுடைய சுரணையற்ற தன்மைய பாறையின் ஒப்பீட்டால படிமப்படுத்துறாரு கவிஞர் தேவதேவன் இப்ப நீங்க இந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த குளம் எல்லாம் பாத்தீங்கன்னா எரும மாடு உள்ள இருக்கும் உள்ள இருக்கும் தண்ணியில் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நகராது எதுவுமே பண்ணாது அந்த எரும மாட்டுக்கு உரிமையாளர் வந்து தண்ணியில் இறக்கி விட்டு போயிடுவார் அவர் தண்ணியில் வந்து அது அப்படியே தான் நிற்கும் கொஞ்சம் கூட அசையாது அதான் எருமையின் சுரணையற்ற தன்மையை பாறையின் ஒப்பீட்டால் படிமப்படுத்துறாரு கவிஞர் தேவதேவன் இது வந்து ஒரு காட்சியை படிமைப்படுத்திய கவிதை அடுத்தது பாருங்க கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் இந்த பாடலை இயற்றியவர் ஆவே முனுசாமி இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் தொலைந்து போதல் அப்படிங்கிறது காட்சியா நாம் கண்ட அனுபவம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்போம் இப்போ மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க குழந்தைய வந்து கூட கூட்டிகிட்டு போகிறோம் பக்கத்தில் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கு நமக்கு வந்து தெரிஞ்சவங்க அவங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம் நம்ம பார்க்குற குழந்தைய குழந்தை வந்து அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கு சரி மறுபடியும் நம்ம தெரிஞ்சவங்கிட்ட இருக்கோம் திருப்பி எதிர்த்தியா திரும்பி பார்க்கும்போது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருந்த இடத்துல இல்லை அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே படபடம் ஆகிடும் ஐயோ குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஆனால் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க வீடு இங்க எங்கேயாவது இருக்கும் இல்ல குழந்தையோடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடு எங்கேயாவது இருக்கும் அந்த பாப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடு எங்கேயாவது இருக்கும் அங்கே போயிருப்பாங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்துல எங்கேயாவது தெரிஞ்ச வீடு போயிருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்ப்போம் பார்த்தா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இருக்கும் அதே மாதிரிதான் குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது காட்சியாக நாம் கண்ட அனுபவம் கத்தல்களின் நெருக்கடியில் கூச்சல்களுக்கிடையில் நல்ல தத்துவங்கள் தெரியாமல் போய்விடுகின்றன அப்படின்ற கருத்தை உணர்த்துறதுக்கு இந்த ஓமை பயன்படுது இந்த குழந்தை தொலைந்து போதல் அப்படின்ற ஓமை பயன்படுது இங்க ஓமை படிமம் அமைக்க உதவுது அதாவது கத்தல்களின் நெருக்கடியில் இந்த கூச்சல்களுக்கு இடையில நல்ல தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் அப்படின்ற கருத்தை உணர்த்துறதுக்கு இந்த குழந்தைகள் தொலைந்து போதல் அப்படின்ற ஓமை பயன்படுது இங்க ஓமை படிமம் அமைக்க உதவுது இது ஒரு கருத்தை படிமப்படுத்திய கவிதை சங்க இலக்கிய பாடல்களில் பல ஓமைகள் படிமங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும் தலைநாள் செருந்தி தமணியம் மருட்டவும் கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி கலா அளவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் இந்த பாடல்ல நல்லிய கோடன் ஆட்சி செஞ்ச ஓய்மா நாட்டுல இருக்க ஏர்பட்டினம் அப்படின்ற ஊரு அந்த காலத்துல எப்படி சிறந்து விளங்குச்சு அப்படிங்கறதுதான் இதுல சொல்லிருக்காங்க அழைநீர் தாழை அன்னம் பூப்பவும் அந்த ஊர் அந்த ஏர்பட்டினம் ஊருடைய கடற்கரையின் கண் அழைநீர் தாழை அன்னம் பூப்பவும்னா தாழை மலர் அன்னம் மாதிரி மலர்ந்திருக்கும் அழைநீர் தாளைன்னா அந்த ஊர் கடற்கரை நீர்ல இருக்க தாழை மலர் தாழை மலர் அன்னம் போன்று மலர்ந்திருக்கும் அன்னம் பூப்போம்னா அன்னம் போன்று மலர்ந்திருக்கும் அப்புறம் தலைநாள் சிறுந்தி தமணியம் மருட்டவும் அப்படின்னா பார்க்குறவங்க பொண்ணோ அப்படின்னு மறுளை செய்கிற அளவுக்கு சிறுந்தி மலர் செறிவாக வந்து தோன்றும் தலைநாள் சிறுந்தி அதாவது பார்க்குறவங்க இந்த சிறுந்தி மலர் இருக்கு பாத்தீங்களா அந்த சிறுந்தி மலரை பார்க்கறவங்க பொன்னோ அப்படின்னு மருளை செய்கிற அளவுக்கு தலைநாள் செருந்தி தமணியா மருட்டவும் மருள செய்யும் சிறுந்தி மலர் செறிவாய் தோன்றும் அப்புறம் கடுஞ்சூள் முண்டகம் கதிர்மணி கலா அளவும் அதாவது கதிர்மணினா நீல மணியோ அப்படின்னு களி ஒளியுடன் நிறைந்து காணும் அதாவது கருஞ்சூள் முண்டகம் களி ஒளியுடன் நிறைந்து காணும் கருஞ்சூள் முண்டகம் கதிர்மணி கலா அளவும்னா நீளமணியோ மணியோ என களிமுள்ளிப்பூ உளியுடன் நிறைந்து காணும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் முத்துக்கள் ஒத்த அரும்புடைய அரும்புகளை உடைய புன்னை மரங்கள் செழித்து ஓங்கி காட்சி தரும் அதான் நெடுங்கால் புன்னை இந்த புன்னை மரங்கள் செழித்து ஓங்கி காட்சி தரும் நித்திலம் வைப்பவும் செழித்து ஓங்கி காட்சி தரும் இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா தாழை மலர் அன்னம் போலவும் சிறுந்தி மலர் பொன்னை போலவும் முள்ளி மலர் நீல மணியை போலவும் புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துக்களை போலவும் இருப்பதா காட்சிப்படுத்துறதுனால இந்த பாடல் படிமம் ஆகிறது சரிங்களா அங்க பாருங்க தாழை மலர் அன்னம் போலவும் பாடல் பாருங்க தாழை அன்னம் பூப்பவும் சொல்லியிருக்காங்க தாழை மலர் அன்னம் போலவும் மலர்ந்திருக்கும்னு இதுல படிமமாயிருக்கு அப்புறம் சிறுந்தி மலர் பொன்னை போலவும் முள்ளி மலர் நீல மணியை போலவும் புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துக்களை போலவும் இருப்பதா காட்சிப்படுத்துறதுனால இந்த பாடல் படிமமாகுது இந்த மாதிரி சங்க பாடல்கள்ல ஓமைகள் உள்ளுரை ஓமைகள் தோன்றும் படிமங்களின் மிகுதியை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி சங்க பாடல்கள்ல ஓமைகள் உள்ளுரை ஓமைகள் தோன்ற படிமங்கள் மிகுதியை காண முடியும் நம்மளால் இந்த சங்க பாடல்கள்ல படிமம் ஓமையிலேயும் அமையும் ஓமை இல்லாம பிறவற்றாலே அமையும் படிமம் ஓமை கருத்துத்தன்மையாலும் அமையும் ஆனால் படிமம் காட்சித்தன்மையால் மட்டும்தான் அமையும் படிமத்தை வெறுமனே அழகுப்படுத்த மட்டுமே பயன்படுத்துவது கூடாது கருத்தையோ உணர்ச்சியையோ ஆழப்படுத்தவும் படிமம் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த பாடல் பாருங்க மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது இந்த பாடலை ஏற்றியவர் நான் பிச்சமூர்த்தி இங்க பாருங்க மாந்தோப்பு வசந்தத்தின் பருவ காலத்தின் மாந்தோப்பு வசந்தத்தின் மாந்தோப்பு பருவ காலத்தின் அழகு தோன்ற இருப்பதை இந்த படிமம் உணர்த்துது சரிங்களா இதுல எதுல ப பயன்படுத்தியிருக்காங்கன்னா பட்டாடை உடுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது பூக்களும் தளிர்களுமா பட்டாடையை மரம் போத்தி இருக்கிறதா காட்டி அத பொன்னா காட்சிப்படுத்துறது இந்த கவிதை சரிங்களா மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது பட்டாடை யாரை உடுத்துவாங்க பெண்கள் உடுத்துவாங்க அதான் பூக்களும் தளிர்களுமா பட்டாடைய மரம் போத்தி இருக்கிறதா காட்டி அதை பொன்னா அழகு தோன்ற காட்சிப்படுத்துது இந்த கவிதை அதான் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது உவமை இன்றி பட்டாடை உடுத்திய பெண்ணின் தோற்றத்தை அல்லது பூத்திருக்கும் மரத்தின் தோற்றத்தோட இணைக்கிறது உள்ளார்ந்த ஒப்பீடு இதுல இருக்குது அதாவது பட்டாடை உடுத்திய பெண்ணுடைய தோற்றத்தை பூத்திருக்கும் மரத்தின் தோற்றத்தோட இணைக்குது இதுல உள்ளார்ந்த ஒப்பீடு இதுல இருக்கு ஓமை உருவகம் மாதிரியே படிமமும் வினை பயன் மெய் மெய்னா வடிவம் உருனா நிறம் இதோடைய அடிப்படையில தோன்றும் எந்த வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வெளியே கருத்தினை விளக்கும் ஒரு உத்தியாவே பயன்படுத்தப்படுது எந்த மாதிரியான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வெளியே கருத்தை விளக்குற ஒரு உத்தியாக தான் பயன்படுத்தப்படுது இப்போ நம்ம வினை படிமம் அதான் வினை பயன் மெய் வடிவம் உரு இதோடைய அடிப்படையிலையும் படிமம் தோன்றும் சரிங்களா முதல்ல நம்ம வினை படிமம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயன் படிமம் அதுக்கப்புறம் மெய்ப்படிமம் அதுக்கப்புறம் உரு படிமம் அதாவது நிறப்படிமம் பற்றி பார்க்கலாம் நம்ம முதல்ல வினை படிமம் பார்க்கலாம் கட்டில் நினக்கும் இழிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொல வந்த பொருணனோடு ஆழ்புனை திரியல் நெடுந்தகை போரே இந்த பாடலை பாருங்க கட்டில் நினக்கும்னா கட்டிலை பின்னுகிற இழிசினன் கையதுன்னா ஒருவனின் கை கட்டிலை பின்னுகிற ஒருவனின் கை போல் தூண்டு ஊசியின் விரைந்தென்று மாதோன்னா ஊசி எவ்வளவு வேகமா வார செலுத்துமோ ஊசியின் விரைந்தென்று மாதோ ஊசி எவ்வளவு வேகமாக வார செலுத்துமோ அவ்வளவு விரைவானது ஊர்கொல வந்த புருணனோடு அதாவது ஊரை காப்பாற்ற நினைச்சு வந்த வீரனோட ஆர்ப்புனை திரியல் நெடுந்தகை போரே இந்த நெடுந்தகை நடத்தின பெரும் போர் அப்படின்னு வினைய காட்சிப்படுத்துது இந்த பாடல் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க கட்டில் நினக்கும் இளிசினன் கையது கட்டிலை பின்னுகிற ஒருவனின் கை போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊசி எவ்வளவு வேகமா வார செலுத்துமோ அவ்வளவு விரைவானது ஊர்கொள்ள வந்த புருணனோடு ஊரை காப்பாற்ற நினைச்சு வந்த வீரனோட ஆர்ப்புனை திரியல் நெடுந்தகை போரை இந்த நெடுந்தகை நடத்தின போர் ஊரை காப்பாற்ற எண்ணி வந்த வீரனுடன் இந்த நெடுந்தகை நடத்திய போர் அப்படின்னு வினைய காட்சிப்படுத்துது இந்த பாடல் காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில் இந்த பாடலை இயற்றியவர் கல்யாண்ஜி இந்த பாடலை வந்து பாருங்க இணைத்து கட்டப்பட்ட தும்பிலிருந்து அறுத்து கொண்டு கன்று துள்ளி குதித்தல் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காட்சி தான் வீட்டில் வந்து கண்ணுக்குட்டிய கைத்தில் கட்டியிருப்பாங்க அந்த கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சுக்கிட்டு கயிறை அறுத்துக்கிட்டு துள்ளிக்கிட்டு ஓடி வரும் பாத்தீங்களா அந்த காட்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காட்சி தான் இந்த காட்சியை வச்சு காலை இளம் வெயிலின் அழகை கன்றின் செயலோடு ஒப்பிட்டு படிமப்படுத்துகிறது இந்த கவிதை இந்த கவிதை இயற்றியவர் கல்யாண்ஜி பாருங்க அந்த பாடல காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பருத்து துள்ளி வரும் புது வெயில் இதுல பாத்தீங்கன்னா இந்த இளம் காளை வெயிலுடைய அழக கன்றுடைய செயலோடு ஒப்பிட்டு படிமப்படுத்தியிருக்காங்க பயன் படிமம் நோம்யன் நெஞ்சே நோம் என் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முட்பயன்தா அங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமியன் நெஞ்சே இந்த பாடல்ல பாருங்க இனிய செய்தல் இன்னா செய்தல் அப்படின்ற பயன்களை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க இனிய அப்படிங்கிறதுக்கு நெறிஞ்சி பூவும் இன்னா அப்படிங்கிறதுக்கு முள் அப்படின்ற காட்சி பொருளால படிமப்படுத்தியிருக்குது இந்த கவிதை இதில் பார்த்தீங்கன்னா நெருஞ்சி அப்படின்ற பூக்கு இனிய அப்படின்னும் முள் அப்படிங்கிறதுக்கு இன்னா அப்படின்ற காட்சி பொருளால படிமப்படுத்தியிருக்கு இந்த கவிதை படிமம் யானை தன் வாய்நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை குன்றுப்புகு பாம்பின் தோன்றும் அதாவது மதம் கொண்ட யானை பார்த்தீங்கன்னா அதோடைய வாய்க்குள்ள இருக்க பெரிய துதிக்கையின் மூலமாதான் உணவை எடுத்து அது வாய்க்குள்ள வைக்குது அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க யானை தன் வாயினரை கொண்ட வழி தடக்கை அதாவது யானையுடைய வாய் மலை குகையுடைய வாயில் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய வாயில் மாதிரி இருக்கிறதாகவும் உணவை எடுத்துக்கிட்டு போற யானையுடைய துதிக்கை வந்து பாத்தீங்கன்னா குன்று புகு பாம்பின் தோன்றும் மலை குகைக்குள்ள நுழையிற பாம்பை மாதிரி இருக்கிறதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியமை இங்க படிமமாகிறது பாத்தீங்கன்னா யானையுடைய வாய் பார்த்தீங்கன்னா மலை குகையுடைய வாயில் மாதிரி இருக்கிறதாகவும் யானையுடைய தும்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைக்குள்ள புன்றுப்புகு பாம்பின் தோன்று மலைக்குள்ள நுழையிற பாம்பை மாதிரி இருக்கிறதாகவும் வடிவத்தைங்க காட்சிப்படுத்தி இருக்கிறது இங்க படிமமாகிறது இங்க கீழே வந்து பாருங்க பாக்ஸ் பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓமையும் படிமமும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம நான் பிச்சமூர்த்தி எழுதுனா பாடலை பத்தி பார்க்கலாம் சரிங்களா ஓமையும் படிமமும் தொல்காப்பியர் ஓமை ஒன்றைய அணியாக கூறினார் தொல்காப்பியர் எதை மட்டும் எதை ஒன்றைய அணியாக கூறினார்னா ஓமை ஒன்றைய அணியாக கூறினார் காட்சி தருகிற ஓமைகள் காட்சி தரா வெறும் ஓமைகள் அப்படின்னு ஓமைகளை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் ஓமைகளை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் என்னென்ன பிரிவுனா காட்சி தருகிற ஓமைகள் காட்சி தரா வெறும் ஓமைகள் அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் ஓமைகளை சங்க இலக்கிய பாடல்கள்ல பெரும்பாலும் சங்க இலக்கிய பாடல்கள்ல ஓமைகள் வழியா தான் அவங்க சொல்ல வந்த கருத்தை மேலும் அழகுபட சொல்லுவாங்க சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் காட்சி தரும் ஓமைகளை தான் ஆண்டிருக்காங்க சங்க இலக்கியங்கள்ல பெரும்பாலும் எதை ஆண்டிருக்காங்கன்னா காட்சித்தர ஓமைகளை ஆண்டு இருக்காங்க படிமம் அப்படிங்கிறதும் ஓமையினால அமையறதுதான் படிமம் தரும் உத்தி அப்படின்றதுனால காட்சித்தர ஓமைகளை மட்டும்தான் அது பயன்படுத்திக்கிறது படிமம் காட்சி தரும் உத்தி படிமங்கிறது தரும் உத்தி அப்படிங்கிறதுனால காட்சி தரும் ஓமைகளை மட்டும்தான் படிமம் பயன்படுத்திக்கிது அந்த வகையில் ஓமை கோட்பாடு பாத்தீங்கன்னா படிமத்துக்கு தோற்றுவாயாக இருக்கு அந்த வகையில் ஓமை கோட்பாடு படிமத்துக்கு தோற்றுவாயாக இருக்கு சரிங்களா படிம சிந்தனை பாத்தீங்கன்னா இந்த வகையில் நம்ம இருந்த ஒன்று தான் புதுசா மேல நாட்டில இருந்து பெற்றுக்கிட்டது கிடையாது இந்த படிமம் அப்படின்ற சிந்தனைய அப்புறங்க மேல பாருங்க கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிள்ளை வாழும் இந்த பாடலை இயற்றியவர் நா பிச்சமூர்த்தி இந்த பாடல பாத்தீங்கன்னா கோவை பழம் போன்ற மூக்கும் பாசிமணி போன்ற கண்ணும் சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்தும் வேப்பிலை போன்ற வாழும் இருக்கிறதா படிமம் அமைஞ்சிருக்கு நல்லா பாருங்க கோவை பழம் போன்ற மூக்கும் மூக்கும் ஒரு வடிவம் பாசிமணி போன்ற கண்ணும் கண் வடிவம் சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்தும் கழுத்து ஒரு வடிவம் வேப்பிலை போன்ற வாழும் உள்ளதா வடிவப்படிமம் அமைந்துள்ளது இந்த பாடலை பாருங்க பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேற்பிழை வாழும் சரிங்களா இதுல பார்த்தீங்கன்னா வடிவப்படிமம் அமைந்துள்ளது இந்த பாடலை இயற்றியவர் நான் விச்சமூர்த்தி உருப்படிமம் அதாவது நிறப்படிமம் பொருள் தேடி வர பிரிந்த தலைவன் சொல்லி சென்ற காலம் வந்தது நான் பொருள் ஈட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போவார் போயிட்டு நான் திரும்பி வரதா ஒரு காலத்துல நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பார் பாத்தீங்களா அந்த காலம் வந்துருச்சு ஆனா தலைவன் வரலை அந்த நிலையில மாலை வேலையில சாயங்கால வேலையில தலைவிப்படும் துன்ப மிகுதியை தலைவிப்படுற துயரத்தை தலைவனுக்கு தலைமகனுக்கு தோழி வந்து சொல்றா தலைவியோடைய தோழி வந்து சொல்றா என்ன சொல்றனா உலைக்களத்தில் நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறி கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல் அந்திவானம் விளங்கிய காட்சியை எப்படி சொல்லியிருக்கா பாருங்க வெந்தாறு பொன்னின் பூப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல் உருப்படிமமாக அமைஞ்சிருக்கு அதாவது உலைக்களத்திலே நன்றாக வெந்து வெந்தாறு பொண்ணின் அந்திப்பூப்ப உலைக்களத்திலே நன்றாக வெந்து மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல அந்திபானம் விளங்கிய காட்சியை வெந்தாறு பொன்னின் அந்திப்பூப்ப அப்படின்னு இந்த பாடல் உருப்படிமமாக அமைஞ்சிருக்கு நம்ம விரும்பின அல்லது சிந்திச்சா இல்ல யோசிச்ச ஏதாவது ஒரு கருத்து வடிவத்துக்கு விளக்கம் தரத்துக்கு நமக்குள்ள ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்துக்கு விளக்கம் தரத்துக்கு புலன்களின் உணர்வுகளை நம் ஐம்புலன்களின் புலன்களின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காகவும் செய்யப்படுற மனதுடைய மொழிபெயர்ப்பு தான் படிமம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு கருத்து இருக்கோ அந்த கருத்தை வெளிக்கொண்டு வரத்துக்கு உதவுற மனதுடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த படிமம் படிமங்கள் பொருள் வளம் மிக்கது கருத்து செழிப்புடையது படிமங்கள் பாடலின் மொத்த பொருளையும் சிறப்பு செய்கிறது இந்த படிமங்கள் இந்த மாதிரி இலக்கியங்களில் காட்சிகளையும் கருத்துகளையோ ஓமைகளையும் உணர்வுகளையும் வெளிகுணர்ற கருவியாக படிமம் ஆளப்படுது மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சம்பள கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ